நீங்க ஒன்னு தெரிஞ்சுக்கிட்டு போடணும் ப்ரோ. ப்ரோ அவங்க சொன்னதான் ப்ரோ போட முடியும். ப்ரோ அவங்க சொன்னா சொல்லாம நான் எப்படி போட முடியும்? என் நம்பர் யாரு கொடுத்தாங்க முதல்ல? அவங்கதான் கொடுத்தாங்க. சரி அவங்க சொன்னதான், அவங்க சொன்னா எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? ஹாய் கைஸ், வெல்கம் டு TN% எஃப்எம் சேனல். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். அதாவது இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, ஃபேக்ட் இன் ஃப்ரீ ஃபயர் அவர் யாராக இருக்கு தெரியும், மறக்காமல் கேட்டு அப்படியே கமெண்ட் பண்ணுறேங்க. சீக்கிரமாக அவங்க ஃபேன் யாராக இருந்தாலும் மறக்காமல் எப்படியே சொல்லிடுங்க கமெண்டில். அவர் இன்றைக்கி வந்து ப்ராங்க் பண்ணி வீடியோ போட போகிறோம். அது ப்ராங்க் பண்ணி போட்டிருக்கேன், நீங்களே பாருங்கள் உள்ளே போய். ஹலோ கேட்குதா? கேட்குது. ஹலோ, நீங்கள் ரெண்டு நாளுக்கு முன்னால் ஒரு வீடியோ போட்டிருந்தீங்கல்ல? ஆ எஸ். அது வீடியோ போட்டது தப்பு இல்லை, நீங்கள் கண்டென்ட்டுக்கு போடுறீங்க அது தெரியுது. அவங்கதான் கொடுத்தாங்க. சரி அவங்க சொன்னதா, அவங்க சொன்னா எனக்கு இந்த விஷயம் எப்படி தெரியும்? இல்ல ப்ரோ, இல்ல இல்ல, அவங்க உங்களுக்கு என்ன எதுக்கு சொன்னாங்களோ தெரியல. அவங்க என் ஃப்ரெண்ட் தான். ஓகே, நீங்க வேணா அவங்க கிட்ட கிட்ட கேட்டு பாருங்க. நான் தான் ப்ரோமோட் பண்ணி விட்டேன், அவங்க என்னை விட ரீச் ஆனாங்க. ஆமா தான் ஒத்துக்கிறேன், ஆனா அது கேர்ள்ஸ்ன்றதுனால அவங்க அந்த அளவுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் இருந்திருக்கு. ஓகே ப்ரோ, அது நான் என்ன ப்ரோ பண்ண முடியும்? அவங்க கதை சொன்னாங்க, அந்த கதையை எடுத்து போட்டிருக்கேன், அவ்வளவுதான். இல்ல ப்ரோ, நீங்க கதை வந்து ஒழுங்கா கேட்டிருக்கணும். இல்ல அது யாருன்னு கேட்டீங்களா? ப்ரோ யாரு சொன்ன உங்க நேம் அப்படியே அந்த வீடியோ சொன்னா உங்களுக்கு தான் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு பிரச்சனை இல்ல, அவங்க தான் நான் பேசுறேன். நீ என்ன ப்ரோ பேசுற? ஹலோ, என்ன பத்தி தான் ப்ரோ நீ வீடியோ போட்டுருக்க, புரியுதா? சரி ப்ரோ, அதுக்கு என்ன ப்ரோ, அவங்க சொன்னதானே ப்ரோ நான் போட்டேன். ஒண்ணு நீ அவங்க ப்ரோ, இல்ல இல்ல, நீங்க வந்து ப்ரோ, ப்ரோ இல்ல இல்ல, நீங்க என் நேம் கொடுக்கல, அது ஒரு நல்ல விஷயம் ஒத்துக்கிறேன். நீங்க நேம் கொடுக்காதது கூட ஓகே, அது ஏதோ சரி விடு. நீங்க நேம் கொடுக்கல, அதனால எனக்கு ஒண்ணும் பிரச்சனை வரல. இப்ப அவங்க என்ன என்ன நினைப்பாங்க? வர்ஷினி கேமிங், வர்ஷினி, அவங்களுக்கு வர்ஷினிக்கும் தெரியும், கொஞ்சம் அவங்க ஃப்ரெண்டுக்கும் கொஞ்சம் தெரியும் இவங்கன்னு. நான் ஆனா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணனே. நீங்க டக்குன்னு உங்ககிட்ட யாரு கேட்டா உண்மையான என் பேர் சொல்லுவீங்கல்ல? அப்ப அதுல எனக்கு அனுப்பிச்ச வாய்ஸ் மெசேஜ் அனுப்புறேன், அதுக்கு நீ பேசு. ம், சரி ப்ரோ, வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுடுங்க. இல்ல அவங்க சொன்னதெல்லாம் கரெக்ட் தான், ஆனா நான் வந்து ஃபர்ஸ்ட் விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இல்ல ப்ரோ, நீ சொன்னது இப்ப நீ சொன்னது ஓகே தான். அவங்க ஒருவேளை வந்து நான் ப்ரோமோட் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த மேட்டரை எடுத்துக்க மாட்டேன். அவங்க அப்படி ஒரு வார்த்தை சொன்னாங்க, நீங்களே கேட்டு பாருங்க. சரி, அவங்களுக்கு அவங்க நம்பர் சொல்லுங்க. அவங்க ஃபர்ஸ்ட் நம்பர் தான் என்கிட்ட இருக்கு, அது வேற பிளாக்ல இருக்கு. நீங்க பாத்துக்கோங்க, உங்க பிரச்சனை. நான் நம்பர் அனுப்பிச்சு விட்றேன் வாட்ஸ்அப்புக்கு. ம், சரி ப்ரோ, அனுப்பிச்சு விடுங்க. சரி, நான் உங்களுக்கு அப்புறமேட்டு கால் பண்றேன் ப்ரோ. ப்ரோ கால் பண்ண எடுக்க மாட்டேன் ப்ரோ, மெசேஜ் பண்ணேன் எப்பயுமே. ம், ஏன் என்ன ப்ரோ ஆச்சு? ஏன் எதை கண்டென்ட் எடுக்க போறியா? சரி சரி, எடுக்க மாட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ, எனக்காக கொஞ்சம் ஒரு இது, ஒரு என்ன ப்ரோ அது வந்து நானும் நான் அந்த அக்காவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு தான் சொன்னேன். அவங்க வந்து நான் ஃபர்ஸ்ட் சப்போர்ட் பண்ணேன், சரி ஃபர்ஸ்ட் பண்ணலக்கா அப்படின்னு சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னு பாக்கலான்ட்டு. அவங்க வந்து அது, ஆனா அவங்க சேனலுக்கு போய் ரொம்ப நாள் ஆகுது, ஆனா ஃபர்ஸ்ட் விளையாண்டா, ஆனா அவங்க சேனல ப்ரோமோட் நான் பண்ணி விட்டேன். அவங்களுக்கு என்ன என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, ஒரு இதுக்காக சொல்றாங்களோ எதுக்குன்னு தெரியல. உங்களை பத்தி நான் எதுவுமே குறை சொல்ல அதான் ப்ரோ நான் உங்களை பத்தி நான் எதுவுமே குறை சொல்ல ஏன்னா அந்த அக்கா வந்து அவங்களுக்கு அவதான் உங்ககிட்ட கேட்டு பாத்துருக்காங்க இது மாதிரி கண்டென்ட் போடு அப்படின்னு சொல்லிருக்காங்க அவங்களால நீங்க அதை பத்தி போடு அவங்கள பத்தி போடலன்னதுனால அவங்க கொஞ்சம் இதே மாதிரி நியூஸ் கொடுத்தா நீங்க போடுவீங்களான்னு பார்த்தாங்க அது அதனால முடியல ஃபர்ஸ்ட் ஆனா அவங்க நம்பர் நான் வச்சிருக்கேன் ஃபர்ஸ்ட் நம்பர் இருந்தது அது எனக்கும் அந்த அக்காவுக்கும் ப்ரோமோட் அதான் ப்ர
பண்ணிருக்காங்களாட்டுக்கு. அந்த நம்பர் இல்ல, அவங்க நம்பர் மட்டும் கொடுங்க, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசுறேன். அனுப்பிச்சிட்டேன். ஏன் நம்பர் எப்படி கிடச்சி? புரியலையா? இல்ல நான் அவங்க நம்பர் உனக்கு அனுப்பிச்சிட்டேன், ஏன் நம்பர் எப்படி கிடச்சி? ஏன் ப்ரோ, நான் அப்புறம் இருங்க, நான் எனக்கும் ஒரு யூடியூப்ல தான் கொடுத்தாங்க. அது நான் உங்களை தெளிவா இப்ப உங்க பேர் நீங்க தான் கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா அவங்களுக்கும் பிரச்சனை, எனக்கும் பிரச்சனை, அவங்களுக்கும் எனக்கும் சண்டை வரும்.
இல்ல நான் சத்தியமா கேட்க மாட்டேன், நான் யாரு இது கேட்ட சொன்னா கேட்க மாட்டேன். நீ சும்மா சொல்லு, யாரு கேட்க மாட்டேன். நிஜமா இல்ல ப்ரோ, சத்தியமா அவங்க என்ன தப்பா நினைச்சுப்பாங்க. ஏன்னா அவங்களை அவங்க கிட்ட அவள் இந்த வீடியோ பார்த்துட்டு கண்ணுக்கு பட்டதுனாலதான் இது அவ்வளோ இது பண்ணி. நான் யாரா இருக்கும், இந்த அக்கா நம்ம கிட்ட தானே கேட்டிருக்காங்க. A few moments later. நீ சொல்லு, நான் யாரும் சொல்ல மாட்டேன், சத்தியமா காட் ப்ராமிஸ் பண்ண மாட்டேன் அவங்கள. இல்ல ப்ரோ, நான் அந்த அக்காவுக்கும் எனக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கிறப்ப இதாயிடுச்சு. அதான் அந்த சண்டையால தான் இது மாரி சொல்றாங்கன்ட்டு நானும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பார்த்தேன், அந்த நம்பர் ரீச் ஆகல. நெக்ஸ்ட் நம்பர் மாத்திராங்கன்ட்டு நானும் அந்த வீடியோ பார்த்ததுலேருந்து எனக்கு மண்டைக்குள்ள ஒரு இதாயிடுச்சு. நானும் யாராருக்கிட்டையும் நம்பர் கேட்டு பார்த்தேன். அப்புறமேட்டு நான் நேரடியாக உங்ககிட்டே ஃபோன்ல வச்சுனது இன்ஸ்டாவில் தான் இது பண்ணலான்னு பார்த்தேன். அது அது கடைசியில் சரி பண்ணலாமா வேணாமான்ட்டு ஒரு இதாக இருந்துட்டு பசங்க அதான் இப்போ ஈர ப்ரோ யூடியூபர்னா நீங்கள் எப்படி இருந்தாலும் எத்தனை இப்போ எத்தனை யூடியூபர் நீ நம்பர் வச்சுருக்கேன் குத்துமா இப்போ சொல்லு. தமிழ் கம்பெனி எல்லாரும் நம்பர் இருக்கு. ஆ, எல்லா நம்பர் இருக்குல்ல, அதேமாரி உன் நம்பர் எல்லார்ட்டையும் இருக்கிற மாரி என் நம்பரும் எல்லார்ட்டையும் இருக்கு. உன்கிட்ட இருக்கோ என்னவோ அதுதான் எனக்கு ஒழுங்காக தெரியல. நீ வேணா சேவ் பண்ணி வச்சிங்க. அது அதான் அதான் இதுமாரி ஒரு யூடியூபர் தான் எனக்கு கொடுத்தாரு. சரி சொல்லி, ஆனால் சத்தியமாக எதுவும் பண்ண மாட்டேங்க. இல்லை ப்ரோ, சாரி ப்ரோ, அவர் நான் செய்கிற துரோகம்னு நான் என்னால் அது மட்டும் சொல்ல முடியுது. என்ன நான் சொல்லிட்டேன்ல, தமிழ் யூடியூபர் தான் என்கிட்ட கொடுத்தாரு. லைக் பண்ண பார்த்துருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள். அவரோட ஃபுல் டீட்டெயில் கிடச்சிருக்கு, அது நெக்ஸ்ட் வீடியோவை போகிறேன், ஃபுல்லாக இன்டர்வியூ வீடியோவை போகிறேன். ஓகேவா? தேங்க்யூ டு ஆல்.